அழகான மேகத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெருமாள் கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கோத்தகிரி மலையில் கிரி மலையில் இந்த பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து வருடத்தில் ஒரு மாதத்தில் மட்டும்தாங்க போக அனுமதி, அதுவும் சனிக்கிழமை தூரம்தாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட்டை தாண்டி எஸ்டேட்டை தாண்டி போகிற ஒரு மலைங்க, அதனால் அங்கே வந்து அனுமதி பெற்று தாங்க போக முடியும். அதனால் மட்டுமே இது வருடத்துக்கு ஒரு மாதங்கள் மட்டுமே, அதுவும் சனிக்கிழமை தோறும் மட்டுமே விடுறாங்கங்க. இது வந்து ஒரு அழகான இடமும் கூடங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நடந்து தாங்க போகணும். கீழே சோலூர் மட்டம் வரைக்குமே உங்களுக்கு வாகனங்கள் அனுமதி உண்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து தாங்க போகணும். சுமார் 5 கிலோமீட்டர் வரைக்கும் மலைப்பகுதியாக தாங்க இருக்கும். அதில் வந்து ஃபாரஸ்ட்டு எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் மலை ஏறுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து இயற்கை சூழலோடு சேர்ந்து போகும்போது அந்த பயணமே உங்களுக்கு சிரமமாக இருக்காதுங்க. கடவுளையும் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே நம்ம போகிற வழி எல்லாமே பச்சை பசுமையாக இருக்குங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு என்ஜாய் பண்ணி டூருக்கு போகிற மாதிரியே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானங்களும் கொடுத்துட்டு வராங்கங்க. நிறைய பக்தர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே வந்து ஒன் யூஸு பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் உள்ளே விட மாட்டாங்கங்க. அங்கேயே எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே மலைப்பகுதிகளில் எங்கேயுமே அனுமதி கிடையாதுங்க. அதனால் நீங்கள் பாலித்தீன் பிளாஸ்டிக்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இப்போ இங்கே ஃபுல்லுமே எஸ்டேட் வந்து பச்சை பசேன்னு பார்க்க நல்லாயிருக்குங்க. இந்த மாதம் ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதை விட அழகான ஒரு பிளேஸுங்க இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட ஃபாரஸ்ட் ஏரியா தான்னா வந்து மழை வர்றதுனால ஃபுல்லுமே படிக்கட்லேயே அந்த போகிற வழியெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அதனால் சிரமங்கள் இருக்காது. கல் குத்துறதோ முள்ளோ அந்த மாதிரி எந்த விஷயமுமே இல்லைங்க. செப்பல் போடாமல் வர்றவங்களும் நிறைய பக்தர்கள் இருக்காங்கங்க. இங்கே மேலே வரைக்குமே அன்னதானங்கள் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேலே நம்ம நடந்து வர்றதே ஒரு பெரிய விஷயங்க. அதில் இங்கே வந்து நிறைய பேர் சாப்பாட்டு அந்த அரிசி அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு பாராட்டுக்குரிய விஷயங்க. இங்கே வந்து இந்த கோயிலில் வெறும் முக்கியமானது வந்து இந்த தீபந்தாங்க. இந்த தீபத்தில் வந்து எல்லாருமே நல்லெண்ணெய் கொண்டு வந்து ஊற்றி விளக்கேற்றுவாங்கங்க. அந்த விளக்கு அந்த மண் சட்டியோட அந்த இரும்பு சட்டியோட சேர்ந்து எரியுங்க. அதிலிருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு போய் நம்ம முழங்கால் வலிக்கோ இல்லை நம்ம வந்து கை கால் வலி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே தேய்ச்சா நல்லா இருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாரும் வந்து பயன்பெறுங்க. நீங்கள் நேரத்திலேயே போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்குங்க. ஏன்னா டைமாக வந்து பக்தர்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு நல்ல பயணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே போயிருங்க. நாங்கள் நேரத்திலே போனோங்க. அப்படி இருந்தும் நாங்கள் கீழே மலை விட்டு இறங்கும்போது நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நேரத்திலேயே போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி இடையூறுகளை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். நம்ம கீழே இறங்கி வரும்போது நிறைய வந்து கொய்யாக்காய், எலுமிச்சம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, சீதாப்பழம் இதெல்லாம் வந்து வித்துட்ருந்தாங்க. அந்த மலைகளில் விளைஞ்ச பழங்களுங்க அதெல்லாம். ஸோ இயற்கையான பழங்களை அங்கே நம்ம வாங்கிக்கலாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருந்துச்சுங்க அந்த சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கோடநாடு வியூ பாயிண்ட் போயிருந்தாங்க. போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க பச்சை பசுமையாக இருக்குங்க. நம்ம கோடநாடு வியூ பாயிண்ட்டு போனதுமே அங்கேருந்து நம்ம ஒரு நல்ல வியூ பார்க்கலாங்க. அங்கிருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது பவானி சாகர் ஆறு தெரியுங்க. அப்படியே அந்த ஆறிலிருந்து வர்றது தாங்க இந்த சின்ன ஆறு வந்து மாயாருங்க. அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தனி தீவு மாதிரியே ஒரு கிராமம் இருக்குங்க. அதுதான் வந்து டெங்கு மராடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.